வணக்கம் மை டியர் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்புடைமை அதிகாரம் 8ல் 8வது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்து அற்று. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்த்தற்றது போன்றது. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மே 11 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதா சர்மா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, முக்கியமாக ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி 2008 ஹிந்தி திரைப்பட உலகில் அறிமுகமாயிருக்காங்க. மேலும் சிறந்த பெண் அறிமுகத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவுடன் நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுதீர் பாபு. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி முன்னாள் தொழில்முறை பேட்ஸ்மேனும் ஆவார். மேலும் இவர் தெலுங்கு திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றியிருக்காருங்க. அது மட்டுமின்றி சைமா விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூஜா பேடி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை, அது மட்டுமின்றி தொலைக்காட்சி பேச்சு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் செய்தித்தாள் கட்டுரையாளரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மி விர்க். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய பாடகர் மற்றும் நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி தயாரிப்பாளரும் கூட. மேலும் பஞ்சாபி மற்றும் இந்தி படங்களில் பணிபுரிந்திருக்கிறார். மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதாசிவ் அம்ரா புர்கர். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி 1983 முதல் 1999 வரை மராத்தி மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி 1999 சிறந்த வில்லனுக்கான விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜ் தருண். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி தெலுங்கு திரைப்படங்கள்ல பணிபுரிந்த ஒரு இந்திய நடிகர்னு கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி 2013 திரையுலகுக்கு அறிமுகமானார். மேலும் சிறந்த ஆண் அறிமுகத்திற்கான சைமா விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரண் டேக்கர். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமின்றி 2012 தங்க விருதுகள், இந்திய தொலைக்காட்சி அகாடமி விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசப் அலி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இந்திய வழக்கறிஞரும் ஆவார். மேலும் அமெரிக்காவுக்காக முதல் இந்திய தூதகரும் இவரே. அது மட்டுமின்றி ஒடிசா ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமைச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும், சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, குல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.